எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த வெண்டைக்காயோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். வெண்டைக்காய் அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஞாபகத்துக்கு வருது, மூளைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றதுதான் வந்து எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அதையும் தாண்டி நிறைய மருத்துவ தன்மைகள் வந்து கொண்டதுதான் இந்த வெண்டைக்காங்க. நம்மளோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல இருந்து கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற வரைக்கும் பல அற்புதங்களை நம்மளுடைய உடல்ல வந்து நடத்தக்கூடிய தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு இருக்குதுங்க. ஸோ நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வெண்டைக்காய். இது பார்த்தீங்க அப்படின்னா வளவளப்பாக இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இதனுடைய வளவளப்பு தன்மையைக்கு நீங்கள் முறையாக சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு சிலருக்கு பிடிக்காததுக்கு காரணம் அதுதான், வளவளப்பு குலகுலன்னு இருக்கிறதுனால தான் பிடிக்காது. இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளோடு சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க. அது என்னென்ன பொருள்னு பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். இப்போ வயது வித்தியாசம் இல்லாமல் பலரும் வந்து, அதாவது பசங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் அப்படின்னா இந்த வெண்டைக்காய்ங்க. இந்த வெண்டைக்காயில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அதனால் வாரத்தில் ஒரு முறை இல்லை அப்படின்னா ரெண்டு முறை வெண்டைக்காயை தவறாமல் எடுத்துக்கிடணும். இந்த வெண்டைக்காயை சாப்பிட்றதுனால என்ன நன்மை அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். இதில் உள்ள நார்ச்சத்து செரிமான என்சைம்களோட உற்பத்தி வந்து அதிகரித்து கொடுக்கும். அதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராதுங்க. அதே மாதிரி வெண்டைக்காய் உடலில் உள்ள ஒட்டுமொத்த நச்சு கழிவுகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல்ன்ற பிரச்சனை இருக்காது, உடலில் கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வெண்டைக்காயை நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நீண்ட நேரத்துக்கு வந்து பசியே எடுக்காதுங்க. இந்த வெண்டைக்காயை வாரத்தில் ரெண்டு இல்லை அப்படின்னா மூணு முறை வந்து சாப்பிட்டாலே போதுங்க. புற்றுநோய் வளர்ச்சி செல்களை வந்து அழைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்பக புற்றுநோய் வந்து இப்போ நிறைய பெண்களை வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. இந்த வெண்டைக்காய் எடுத்துக்கிடும் போது நிச்சயமாக எந்த வகையான புற்றுநோயுமே வரவே வராதுங்க. வெண்டைக்காயில் உள்ள அதிக அளவிலான நார்ச்சத்து ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த வெண்டைக்காயில் விட்டமின் ஏ சத்து வந்து நிறைய இருக்குது. இது வந்து கண் மற்றும் அதனுடைய நரம்புகளுக்கு ரொம்பவே வந்து நன்மை தரக்கூடியதுங்க. விட்டமின் ஏ சத்து வந்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டு வந்தாலே கண் சம்பந்தமான எந்த நோயுமே வந்து உங்களுக்கு வரவிடாது. ஸோ இந்த வெண்டைக்காயில் விட்டமின் ஏ சத்து வந்து நிறைய இருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால கண் பார்வை வந்து மேம்படுத்துங்க. வெண்டைக்காயில் உள்ள ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால இது கல்லீரலோட செயல்பாட்டை வந்து துரிதப்படுத்துங்க. இந்த வெண்டைக்காயை வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டாலே போதும், கல்லீரல் சார்ந்த எந்த நோயுமே வரவே விடாதுங்க. கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களையும் அசுத்தங்களையும் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றி கல்லீரலை வந்து சுத்தமாக வச்சு கொடுங்க. கல்லீரல் வந்து சிறப்பாக செயல்பட உதவியாக இருக்கக்கூடியது இந்த வெண்டைக்காங்க. உடம்பில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக வந்து தேங்கிடுச்சு அப்படின்னாலுமே வந்து அது இதய நோய்க்கு வந்து வழிவகுத்துடும். இதில் உள்ள நார்ச்சத்து உங்களுடைய இதயத்துக்கு போகிற ரத்த நாளங்களில் படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து கரைச்சி வெளியேற்றிடும். அது மட்டும் இல்லைங்க, திரும்பவும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை வந்து தடுத்துருங்க. ஸோ வெண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்றதுனால இதயம் சார்ந்த எந்த நோயுமே வரவே விடாது. இந்த வெண்டைக்காயில் ஃபோலைட் பார்த்தீங்கன்னா குழந்தையோட வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று. ஸோ கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய குழந்தையோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கும். இரத்த சோகை நோய் உள்ளவங்க இந்த வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை சாப்பிட்றதுனால தாய் மற்றும் வயிற்றில் உள்ள குழந்தைகள் வந்து குழந்தை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் எலும்புகளுக்கும் நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக வந்து மாற்றக்கூடியது இந்த வெண்டைக்காய்ங்க. அதே மாதிரி ரத்தத்தில் வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வரவே வராதுங்க. அதே மாதிரி மூளை வளர்ச்சியை வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை இந்த வெண்டைக்காய்க்கு நிறையவே இருக்குது. அதனால் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடுங்க. மூளைக்கு போகிற செல்லும் அந்த புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த வெண்டைக்காய்ங்க. நீங்கள் சமைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பச்சையாக கூட வந்து குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட கொடுங்க, ரொம்பவே நல்லது. குழந்தைகளோட புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியும் வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த வெண்டைக்காய். ஸோ தவறாமல் குழந்தைகளுக்கு வந்து இந்த வெண்டைக்காயை வந்து சாப்பிட கொடுங்க. பச்சையாகவே வந்து குழந்தைங்க சாப்பிட நீங்கள் பழக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க, சாப்பிட கொடுங்க.
அதே மாதிரி வெண்டைக்காயை வந்து சாப்பிட்றதுனால மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி உள்ளவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டு சார்ந்த எந்த பிரச்சனையுமே வந்து வரவிடாது. எலும்புகளுக்கு நல்ல உறுதுணை கொடுக்கும். இப்போ வெண்டைக்காயை எந்தெந்த காயோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து பார்ப்போம். வெண்டைக்காயவும் பாகற்காயவும் வந்து நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடவே கூடாதுங்க. ஏன் அப்படின்னா வெண்டைக்காய் ரொம்பவே ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது. அதே மாதிரி பாகற்காயும்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெண்டைக்காயும் பாகற்காயும் சேர்த்து சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லை நிறைய பக்க விளைவுகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து அதே மாதிரி வெண்டைக்காய் சாப்பிடும்போது முள்ளங்கி எடுத்துக்க கூடாதுங்க. அப்படி எடுத்துக்கிடும்போது தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். உங்களுடைய சருமத்தில் வெண்புள்ளி அந்த மாதிரி அங்கங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து வெண்டைக்காவோட முள்ளங்கி சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். மற்றபடி வந்து நீங்கள் வெண்டைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க, உடலுக்கு ஆரோக்கியமானது. வெண்டைக்காயோட நன்மையும் பார்த்தாச்சு, வெண்டைக்காய் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.